அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு டிஃபன் ரெசிபிஸ் ரெண்டு செய்யலாம். அது ஹோம்மேட் நூடுல்ஸ் ஒன்று, சேமியா உப்மா ஒன்று. ரெண்டும் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள், ஹோம்மேட் நூடுல்ஸு தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சு வடித்து வச்சுருக்கேன். அதுக்கு வெங்காயம், கடுகு, கருவேப்பிலை, தக்காளி, சோயா சாஸ், கிரீன் சில்லி சாஸ், தேவையான அளவு ஆயில், தேவையான அளவு உப்பு. அடுத்தது சேமியா உப்புமாக்கு சேமியா ஒரு பாக்கெட் வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெள்ளை உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, கடுகு, முந்திரி, ஒரு பட்டை, ரெண்டு லவங்கம், தேவையான அளவு ஆயில், தேவையான அளவு உப்பு. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹோம்மேட் நூடுல்ஸ் செஞ்சுக்கலாம். அதற்கு குக்கரில் ஆயில் சேர்த்திடலாம். ஆயில் சூடானதும் கடுகு சேர்த்திடலாம். கடுகு கொஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்திடலாம். கடுகு பொரிஞ்சதும் வெங்காயத்தை சேர்த்திடலாம். தக்காளி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்திடலாம். வெங்காயம், தக்காளி, வதங்கத்து கொஞ்சமாக உப்பு சேர்த்திடலாம். வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போது சுடு தண்ணியில் போட்டு வச்சிருக்கிற நூடுல்ஸை சேர்த்திடலாம். டேஸ்டி மேக்கரை உள்ள சேர்த்திடலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ கொஞ்சமாக கிரீன் சில்லி சாஸ் சேர்த்திடலாம். சோயா சாஸை கொஞ்சமாக சேர்த்திடலாம். சாஸ் எல்லாம் உள்ள சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஹோம்மேட் நூடுல்ஸ் ரெடியாச்சு. இப்போ ஒரு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்தது சேமியா உப்புமா செஞ்சுக்கலாம். அதுக்கு ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு வானொலியில் அடுப்பில் வச்சுருக்கேன். ஆயில் சேர்த்திடலாம். ஆயில் சூடானதும் கடுகு, லவங்கம், பட்டை சேர்த்திடலாம். கடுகு, பட்டைலவங்கம் பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு, வெள்ளை உளுத்தம் பருப்பு சேர்த்திடலாம். ஒரு மூணு முந்திரி உள்ள சேர்த்திடலாம். கடலைப்பருப்பு, வெள்ளை உளுத்தம் பருப்பு நல்லா செவந்துருச்சு. இப்போ வெங்காயத்தை சேர்த்திடலாம். பச்சை மிளகாய், கருவேப்பிலை, சேமியாவுக்கு தேவையானாலும் உப்பு சேர்த்திடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சுடு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டோம்னா தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக சேமியா உள்ளே சேர்த்திடலாம். எல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு நிமிஷத்துலேயே சேமியா வெந்துடும். சேமியா உப்புமா ரெடியாயிடுச்சு. இப்போது ஒரு கிண்ணத்தில் கேன்சல் பண்ணிக்கலாம்.
இது போல் டிஃபன் ரெசிபிஸை செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.